வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹியூமன் ஜாயிண்ட்டை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ பயோ மெக்கானிக்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியூமன் ஜாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லிவிங் திஷ்யூஸ் இருக்கும். அந்த லிவிங் திஷ்யூ அதோடய ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே இருக்கும் இன் ரெஸ்பான்ஸ் டு தி என்விரான்மெண்ட் அண்டு ஃபங்க்ஷன். இப்போ என்விரான்மெண்ட்டில் ஏதாவது டிமாண்ட் வருது அல்லது நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் மாற்றணும், அதிகமாக ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அந்த லிவிங் திஷ்யூ தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றும். ஸோ அந்த திஷ்யூ தான் நம்ம கனெக்டிவ் திஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாயின் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கனெக்டிவ் திசு இருக்குது. ஓகேவா? கனெக்டிவ் திசுவில் ஒன்று தான் போனு, பர்ஷா, கேப்சூல், கார்டிலேஜ், டிஸ்க்கு, நம்ம வெட்டிபிராலாம் இருக்குள்ளையா டிஸ்க், அந்த டிஸ்க்கு, அதே போல் ஃபேட் பேட்ஸ், அப்புறம் லேப்ரம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல லேப்ரம், அதே போல் நமக்கு நீ ஜாயின்ல இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ், மெனிஸ்கை, அதே போல் பிளேட்டு, லிகமெண்ட்டு, டெண்டான், இது எல்லாமே கனெக்டிவ் திசுவால் தான் மேடப்பா ஃபயிருக்கும். ஓகேவா? ஜாயிண்டில் மட்டும் இந்த கனெக்டிவ் திசை பார்த்தோம் அப்படின்னா செல்லுலர் அண்டு எக்ஸ்ட்ரா செல்லுலர் திங்ஸால் மடப்பாஃபை இருக்கும். ஸோ இதில் வெளியே இருக்கிறத எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கிறத நம்பர் நிறைய செல்ஸ் வந்துருக்கும். இப்போ உள்ள செல்ஸு அது லிமிட்டட் நம்பரில் தான் இருக்கும். வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மீசன் கைமல் ப்ரீகர்சர் செல்ஸ்லேருந்து டெரைவ் ஆன செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீசன் கைமல் ப்ரீகர்சர் செல்ஸ், இந்த செல்ஸ் ஒரே இடத்துல இருக்கலாம், ஓகேவா, ஃபிக்ஸ்டாக இருக்கலாம் அல்லது டிரான்சியண்டாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பிளட்டு இருக்கு இல்லையா? ஸோ பிளட்டும் ஒரு கனெக்டிவ் திசு தான். அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி நமக்கு டிரான்சியண்டாக இருக்குது, அந்த மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் மூவ்மெண்ட்லையும் இருக்கலாம் அல்லது ஃபிக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸை யார் உருவாகுவாங்க அப்படின்னா அதுவும் ஒரு செல் தான், ஃபைப்ரோ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸை உருவாக்குவாங்க. ஸோ இந்த ஃபைப்ரோ பிளாஸ்ட்லேருந்து வரக்கூடியதான் கான்ட்ரோ பிளாஸ்ட். கான்ட்ரோ பிளாஸ்ட் அப்படின்னா நமக்கு கார்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ். அடுத்ததாக டெனோபிளாஸ்ட், டெண்டான், அதாவது டெண்டானுக்கு முன்னாடி ஸ்டேட் இது, டெண்டான் ஃபார்ம் பண்ணக்கூடிய செல்ஸ். அடுத்ததாக ஆஸ்டியோபிளாஸ்ட், போன் ஃபார்மிங் செல்ஸ். ஸோ ஒன்று இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படியே ஃபைப்ரோசைட்ஸாக மாறலாம், அப்படி இல்லை அப்படின்னா இது கான்ட்ரோசைட்ஸாகவோ டெனோசைட்ஸாகவோ அல்லது ஆஸ்டியோசைட்ஸாகவோ மாறும். ஓகே, இப்போ இந்த கனெக்டிவ் திசு செல்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, இது ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருந்தேன், லிவிங் திசு என்விரான்மெண்டல் அல்லது ஃபங்க்ஷனல் சேஞ்சை பொறுத்து அது தன்னை சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு. ஸோ அதே தான் இந்த ஃபைப்ரோசைட்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய டெனோசைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகப்படியான ஃபுட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கான்ட்ரோசைட்ஸாக மாறும். ஓகேவா? ஸோ அது ஒரு கார்டிலேஜாக மாறுது, டெண்டான் கார்டிலேஜாக மாறுது. ஸோ ஒரு சில கம்ப்ரெசிவ் ஃபுட்ஸ்னால. ஓகே, இந்த மாதிரி செல்ஸுக்குள்ள இன்டர்சேஞ்சலாக இருக்கும், அதெல்லாம் ஃபைப்ரோசைட்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகுறாங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் திசுவில் ஒரு பார்ட் தான். ஸோ இந்த என்ட்ரோ அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் தான் இதோடைய ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ண போகிறாங்க. இந்த திசுவோட ஹோல் ஃபங்க்ஷனும் இதை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அண்டு வாட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டீனில் பார்த்தோம்னா மெயின் ப்ரோட்டீன் கொலாஜன் அண்டு எலாஸ்டின், இந்த ரெண்டு ப்ரோட்டீன் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபிப்ரிலார் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபிப்ரிலார் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கொலாஜன் அண்டு எலாஸ்டினா. எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபிப்ரிலார் காம்போனன்ஸ் கொலாஜன் எலாஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொலாஜன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ கொலாஜன் பார்த்தோம்னா நம்ம ஹியூமன் பாடியில் 25%லேருந்து 30% வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன். ஸோ கொலாஜனில் பார்த்தோம்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இந்த கொலாஜன் ஃபைபர் ஃப்ராக்சர் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவான வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதனால் ஸ்ட்ரெச்சும் ஆக முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீல் மாதிரி. ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் நீங்கள் ஞாபகம் தேவையில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொலாஜனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா மேஜராக டைப் எல்லாத்தையும் ரோமன் லெட்டர்ஸில் சொல்லுவோம். ஓகேவா? டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 5, டைப் 11. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் காமனான கொலாஜன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா டைப் 1 தான் 90% ஆஃப் கொலாஜன் டைப் 1 தான் இருக்கும். ஸோ இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஏரியாஸ் லைக் டெண்டான், லிகமெண்ட்டு, நம்மளுடைய ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்கலாம். அதே போல் ஃபைப்ரோ கார்டிலேஜ், ஃபைப்ரோ கார்டிலேஜ் நம்ம ஸோ கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை தாங்கிறதுக்காக ஃபைப்ரோ கார்டிலேஜ்லாம் ஜாயின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒரு குஷன் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு கார்டிலேஜ். ஓகே, அதே போல் மினிஸ்கை, சைனோவியம், சைனோவியம் அப்படின்னா நமக்கு சாஃப்ட் டிஷ்யூ, சைனோவியல் ஃப்ளூட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மூமெண்ட் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏரியாஸ். அதே போல் போனு, லேப்ரம், ஸ்கின், இங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு டைப் 1 கொலாஜன் கண்டிப்பாக இருக்கும்.
ஓகே, ஃபைப்ரோ கார்டிலேஜில் மட்டும்தான் நம்ம டைப் 1 இருக்கும். டைப் 2 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் கார்டிலேஜ்லையும் டிஸ்க்லையும் இருக்கும். ஓகே, டைப் 3 கொலாஜன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கேப்சூல்ஸ், ஜாயின்ட் கேப்சூல்ஸில் இருக்கும். அதே போல் ஹீலிங் டிஷ்யூஸில் இருக்கும். நமக்கு இப்போ ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா ஹீல் பண்ணும்போது நமக்கு டைப் 3 கொலாஜன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது டைப் 1ஆவோ டைப் 2 கொலாஜனாவோ மாறும். ஓகே, இப்போ இந்த கொலாஜனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் 3 பாலிபெப்டைட் செயின் இருக்கும். ஓகேவா, 3 பாலிபெப்டைட் செயின் இருக்கும். ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயின்லையும் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் இருக்கும். ஓகேவா, ட்ரிபிள் ஹெலிக்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் 3 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். கிளை, எக்ஸ், ஒய் இந்த மாதிரி 3 டைப்பான அமினோ ஆசிட் சேர்ந்து இங்கே ஒரு ஹெலிக்ஸ், ட்ரிபிள் ஹெலிக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ ட்ரிபிள் ஹெலிக்ஸ் சேர்ந்து ஒவ்வொரு செயினும் இருக்கும். ஸோ 3 பாலிபெப்டைட் செயின் சேர்ந்தது ஒரு ட்ரோப்போ கொலாஜன் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரோபோகொலாஜன் மாலிக்யூல். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரோபோகொலாஜன் மாலிக்யூல் சேர்ந்து தான் ஒரு கொலாஜன் ஃபைபரை உருவாக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நேராக ஒரே மாதிரி இருக்காது, அது ஒரு வேவி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். வேவி ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இந்த மாதிரி இதுவே ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த வேவி ஃபார்ம்ஸை என்ன சொல்லுவோம்னா கிரிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிரிம்ப்ஸ். ஸோ ஏன் இந்த கிரிம்ப் வருது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெச் ஆகணும் இல்லையா, ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த கிரிம்ப்ஸ் இருக்காது, அது கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த மாதிரி கிரிம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம எலாஸ்டின் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, இந்த எலாஸ்டினும் ஒரு கனெக்டிவ் திசு தான். ஸோ இதுவும் நிறையா கனெக்டிவ் திசுலாம் ஃபவுண்ட் ஆகிருக்கும், பட் இது கொலாஜன் மாதிரி கிடையாது. இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஆல்ஃபா மாதிரி, ஆல்ஃபா போட்டால் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்கும், இதில் எந்த ஒரு ட்ரிபிள் ஹெலிக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மேஷனும் இருக்காது. ஸோ இந்த ஆல்ஃபா மாதிரியே நிறைய ஆல்ஃபாஸ் சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரு எலாஸ்டின் ஃபைபரை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த ஆல்ஃபா வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், அதுவே ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த மாதிரி மாறும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீகாயில் ஆகி எல்லோரும் இந்த மாதிரி ஆவாங்க. ஸ்ட்ரெச் ஆகிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இது ஸ்பான்டேனியஸாக மாறிடும். ஸோ லைக் ஸ்ப்ரிங் மாதிரி. ஓகேவா, அதனால தான் இது பேரே எலாஸ்டின். ஓகேவா, எலாஸ்டிசிட்டி இருக்கும், அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டும் மறுபடியும் வந்துடும். ஓகே, இது எங்கெங்கெல்லாம் ஃபவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எல்லா ஜாயின்ட் ஸ்ட்ரக்சர்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல் ஜாயின்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, நம்ம முன்னாடி சொன்னாலே பர்ஸா, போனு, கார்டிலேஜ் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது இல்லாமல் ஸ்கின்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ட்ரக்கியோ பிரேக்கியல் ட்ரீயில் ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த எலாஸ்டின் ஃபைபர்ஸ் இருக்கும். அதே போல் ஆர்ட்ரிஸோடைய வால்ஸ்லையும் இருக்கும். ஸோ ஆனாலும் கொலாஜனை காட்டிலும் எலாஸ்டின் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கனெக்டிவ் டிஷ்யூடைய எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் இந்த எலாஸ்டின் வந்து கொலாஜனோட கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக இருக்கும், எக்ஸப்ட் ஒரு சில ஏரியாஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அயோட்டாவில் பார்த்தோம்னா 30% எலாஸ்டின் இருக்கும், 20% தான் கொலாஜன் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே அதிகமாக இருக்குது எலாஸ்டின். அதே போல் லிகமெண்டம் நியூக்கே அங்கே 75% எலாஸ்டின் இருக்கும், 15% தான் கொலாஜன் இருக்கும். ஓகேவா, இதில் லிகமெண்டம் நியூக்கே அப்படின்னா நம்மளுடைய ஆக்சிபிட் போன்லேருந்து நம்ம செர்விக்கல் வெர்டிப்ரா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தோம்னா எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கனால எலாஸ்டின் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டாக பார்ப்போம். இப்போ அக்கிலஸ் டெண்டனில் பார்த்தீங்கன்னா 86% கொலாஜன் இருக்குது, ஆனால் ஒன்லி 4.4% மட்டும்தான் எலாஸ்டின் இருக்குது. இது கொலாஜன் அதிகமாக இருக்குது, எலாஸ்டின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஓகே கைஸ், ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபிப்ரிலார் காம்பௌண்ட் பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர் ஃபிப்ரிலார் காம்பௌண்ட் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா.